ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரும் ஆட் பண்ணாமல் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜியும் போண்டாவும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜிக்கு ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரே ஒரு க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கை வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் மைக்ரோவேவ் பண்ணேன். ஒரு 5 மினிட்ஸ் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி மைக்ரோவேவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற மிளகா. இங்கே பஜ்ஜி மிளகா கிடைக்கல, ஸோ இது வந்து இந்த நம்ம பச்சை மிளகாயோட கொஞ்சம் மீடியம் சைஸ்டு. இதில் காரம் பெருசாக இருக்காது, ஸோ இது பஜ்ஜி போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதை லேசாக ஸ்லிட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சீட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. பஜ்ஜி மிக்ஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, பெருங்காய்த்தூள் ஒரு கொஞ்சம், சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர். இதெல்லாம் நான் வந்து ஒரு 6 டேபிள்ஸ்பூன் கடல மாவோட கலந்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சாட் மசாலையிலே கொஞ்சம் உப்பு இருக்கும், ஸோ உப்பு கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட். அரிசி தோசை மாவு கொஞ்சம் தீர்ற பதத்தில் அரிசி மாவு மட்டும் கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 2.5 டீஸ்பூன் இந்த மிக்ஸோடு ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் செம டேஸ்ட் கொடுக்கும் இந்த மிக்ஸுக்கு. இதுக்கு வந்து எனக்கு 1/4 கப் மறுபடியும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அதிகமாக தண்ணி தேவைப்பட்டுச்சு. இது கொஞ்சம் கெட்டியாகவே கலந்துக்கோங்க, அப்போ தான் வந்து கோட் பண்ணி நல்லா வரும். இல்லைன்னா தண்ணி அதிகமாச்சுன்னா ஆயில் பிடிக்கும் ஃப்ரை பண்ணும்போது. இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையானதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கை லைட்டாக உப்பு ஆட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாது. பேன் ஹீட் ஆனோடனே அதில் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி ஜீரகம், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா இது ரெண்டையும் ஆட் பண்ணி அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி லேசாக போகிற வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வணங்கினா போதும். இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் உருளைக்கிழங்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே நம்ம ஸ்லிட் பண்ணி வச்சுருக்க மிளகாயில் இந்த ஸ்டஃபிங்ஸ் வச்சு கேப் இல்லாமல் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனோடனே நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க மிளகாயெல்லாம் பஜ்ஜி மிக்ஸில் டிப் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஹோம்மேட் பஜ்ஜி மிக்ஸ் வச்சு பஜ்ஜி போண்டா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.